ஓம் சாந்தி. அனைத்து தேவதா ஆத்மாக்களுக்கும் தேவதா ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? பாபாவிடமிருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள் தேவதா ஆத்மாக்களை. இன்றைய வரதானம் தனது ஆதி அனாதி சொரூபத்தின் நினைவு மூலம் அனைத்து பந்தனங்களையும் அழிக்கக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. இவ்வளோ அழகான வரதானம் பாபா இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் பார்க்கலாமா? ஆத்மாவின் ஆதி அனாதி சொரூபம் சுதந்திரமானது, எஜமானனாக இருப்பது. இப்போது அது கட்டுண்டு இருக்கின்றது. இதுல ராவண ராஜ்யத்துல துவாபர யுகம் கலியுகத்துல நம் சுதந்திரத்தெல்லாம் இழந்துட்டோம், ராவணன் பிடியில் சிக்கிட்டோம், கட்டுண்டு இருக்கின்றோம். அதுதான் பாபா சொல்றாங்க. ஆகையால் தனது ஆதி அனாதி சொரூபத்தின் நினைவில் இருந்து பந்தனத்தில் இருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். மனதில் கூட பந்தனம் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? சத்தியுகம் திரேதாயுக பரந்தாமத்துல எப்படி இருந்தோம்? ஆதி அனாதி சொரூபத்துல இருந்தோம். அந்த சொரூபத்தை நினைச்சிட்டே இருக்கணும். அப்ப பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். ஏன்னா உங்க மனதுல கூட பந்தனம் இருக்கக்கூடாது. ஒருவேளை மனம் பந்தனத்தில் இருந்தால் அந்த பந்தனமானது மற்ற பந்தனங்களை கொண்டு வந்து விடும். மனதுல இப்ப யாரையாச்சும் நினைக்கிறோம், இல்ல ஒரு பொருளை நினைக்கிறோம்னா அடுத்தடுத்த ஆசை வந்துட்டே இருக்கும். அப்ப மற்ற எல்லா பந்தனங்களும் அதோடு சேர்ந்து வந்துடும். ஆசைதான அனைத்து துன்பத்திற்கும் காரணம், துக்கத்திற்கும் காரணம். அதனால மனதின் பந்தனம் இருக்கவே கூடாது. அந்த பந்தனமாவது பாபா என்ன சொல்றார், மற்ற எல்லா பந்தனங்களையும் கொண்டு வந்து விடும். பந்தனத்தில் இருந்து விடுபடுவது என்றால் ராஜா, அதாவது சுய ராஜ்ய அதிகாரி. இந்த மாதிரியான பந்தனத்தில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார்கள். அதாவது பாஸ்வீத்தானர். எந்த பந்தனமும் அவங்களுக்கு இருக்காது, மன்னதால் கூட எதுவுமே இருக்காது, சுதந்திரமா இருப்பாங்க, சுய ராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க. இவங்க சொல்றதான் எல்லா கர்மேந்திரியங்களும் கேட்கும். அந்த அளவு சுய ராஜ்ய அதிகாரியா இருப்பாங்க. அவங்க தான் சுதந்திரமானவர்கள். அவங்க தான் யாரு? மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள். பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, மதிப்புடன் பாஸ் ஆகணும். நூத்துக்கு நூறு எடுத்து பாஸ் ஆகணும். பாஸ்வீத் ஆனர், அதுதான் பாஸ்வீத் ஆனர் ஆவதற்கு அர்த்தம். அதாவது முதல் பிரிவில் வந்து விடுவார்கள் அவர்கள். யாரு? சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர்கள். மனதால் கூட அவர்களுக்கு எந்த பந்தனமும் இருக்காது. எவ்வளோ அழகான வரதானம் பாபா இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து அனைத்து பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு விடுவோம். அச்சா ஓம் சாந்தி.